ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:12:05 PM. டேட் வந்து 4th December. பார்க்க போகிறது வந்து யூனிடெக் ஷேரு. நம்ம ப்ரீவியஸாக இது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டுருந்தோம். ஸோ ப்ரைஸ் வந்து அப்போ 1.8 இருந்தது. புக் வேல்யூ வந்து 26.84 இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய மெஜராக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்லியிருந்தோம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லதுன்னு சொல்லியிருந்தோம். கோர்ட் கேஸ் பிரச்சனைலாம் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நீங்கள் அவங்களோட வெப்சைட் யூனிடெக் குரூப்னு ஆரம்பிச்சிங்கன்னா உடனே ஒரு நோட்டீஸாக வரும். ஸோ இப்போ அவங்க வந்து ஒன்று அமௌண்ட் ரீஃபண்ட் எடுத்துக்கிறவங்க ரீஃபண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா பொசிஷனும் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற நியூஸை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த ஷேரோட விலை பார்த்தீங்கன்னா 1.80 ரூபாயில் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 1.20 1.30 1.40 இப்போ 6.97 அப்படிங்கிற வரியை வந்திருக்காங்க. இன்னைக்கு புக் வேல்யூ படி பார்த்தீங்கன்னா -3.45 இருக்காங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹேண்ட் ஓவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ இவங்களுக்கு அந்த பெனால்ட்டி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணுறது அக்செப்ட் பண்ணதுனால இப்போ அவங்களுடைய புக் வேல்யூ இந்த ஹேண்ட் ஓவர் முடிஞ்ச உடனே இந்த ப்ரைஸஸ் எல்லாம் ஏறின உடனே மறுபடியும் அவங்களுடைய புக் வேல்யூ மாறும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மார்ச் அப்படி 24 மார்ச்லேருந்து இவங்க ஓரளவுக்கு ரெக்கவர் ஸ்டேஜ் வந்துடுவாங்க. இப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். 6.97, 7.45, 8.4 அந்த மாதிரி அப்பர் சர்க்கியூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே எடுத்துகிட்டு போவாங்க. இவங்களுடைய டார்கெட் அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 15.45 வரணும். இவங்களுடைய புக் வேல்யூவை மறுபடியும் இவங்க 26 எடுத்துகிட்டு வர முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது. லாங் டேர்ம் ரொம்ப லாங் டேர்மாக வச்சுருந்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போதைக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் யூனிடெக்கை தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு நம்ம ஆக்சுவலி இது ப்ரீவியஸாக இது ஆகஸ்ட் மாதம் தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்காங்க இல்லையா. நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி 1.8 இத்தனைக்கு கொரோனாலாம் வரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அவங்க ஆல்மோஸ்ட் ரொம்ப டவுன்லாம் போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம் டவுன் போனாங்க? 1.19 அதுக்கு கீழே போயிருப்பாங்க, வாய்ப்பு இருக்கும். ஸோ 50 பைசா 40 பைசாலாம் போயிருக்காங்க 2019 இல்லை நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 1.15, 1.12 இந்த ரேஞ்சு வரையும் போயிருக்காங்க. இப்போ அப்பர் சர்க்கியூட்டில் ஓடிட்டுருக்காங்க. 6.97 ரேஞ்ச் போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். டிவிடெண்ட்ஸ் இயர் சம்டைம்ஸ் கொடுத்தாங்க, லாஸ்ட் இயர் கொடுத்தாங்க டிவிடெண்ட்னு சொல்லிட்டு, மறுபடியும் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேஸ் தான். ஸோ டிவிடெண்டை எதிர்பார்த்து போக வேண்டாம், ஆனால் நீங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக போகலாம் சரிங்களா. ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு உங்களுடைய ஷேர்ஸ்ன்னு உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பை.